ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், சுரேஷ் குருஜனேஸ்வரி. ரொம்ப நாட்களாக நிறைய பேர் வந்து கமாண்டில் கேட்டிருந்தது 2023க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ 2022க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பிடிஎஃப் ஃபிலிமில் இருந்ததுனால விலையும் 75 ருபீஸ் இருந்ததுனால நிறைய பேர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே சொன்னீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் எல்லாருக்குமே புரியுற மாதிரி கிளியர் கேட்டால் நம்ம பிடிஎஃப் வடிவில் எல்லாருக்குமே ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஏன் பார்க்கணும், எதுக்காக அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அதை ஃபாலோ பண்ணுங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போ 2022 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஏன் படிக்கணும்னா, 2024லையும் அதுக்கப்புறம் குரூப் டூ இப்போ வரக்கூடிய குரூப் ஃபோராக இருக்கும், அடுத்து வரக்கூடிய குரூப் டூ, அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன்னாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம இந்த வருஷம் படிக்க போகிறோம். அப்போ இந்த வருஷம் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம்னா லாஸ்ட் 2 இயர்ல எந்த மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை தேர்வை எழுத முடியும். எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்ப்போமா ஒரு ஐடியாக்காக, அதே மாதிரி இதையும் பார்க்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜஸ்ட் ஐடியாக்காக பார்க்கறதோட மட்டும் இல்லாம அதுல இருந்தும் 20க்கு 1 கொஸ்டின் அப்படி டிட்டோவா ரிப்பீட் ஆகுது. நிறைய மேக்ஸ் கொஸ்டின் தான் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்எஃப் இருக்கட்டும், மென்சுரேஷனா இருக்கட்டும், நிறைய கொஸ்டின் அப்படியே ஆப்ஷன் மாறாம அப்படியே வந்திருக்கு ஏகப்பட்ட எக்ஸாம். அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணதா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து போட்டு பாக்குறதா இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்றதற்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வருஷம் எழுத போறவங்க அடுத்த குரூப் டூ போக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க இதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுக்கும் நம்ம கலாம் 75 அப்படின்ற தலைப்புல பகுதி 2ல 2023க்கான மொத்த நடந்த எல்லா எக்ஸாமுக்கான வினா விடை, ஓகே, தமிழ் மொழி தனியா இங்கிலீஷ் மொழி தனியா பர்ச்சேஸ் பண்றவங்க கீழே லிங்க் இருக்குது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கிற விஷயத்த நான் இப்ப சொல்லிடுறேன். சரிங்களா? கிட்டா ஆல்ரெடி நம்ம 2022க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நம்ம ஷேர் பண்ணிருக்கிறோம். அதே வெப்சைட் லிங்க்ல நீங்க போனீங்கன்னா நம்ம சென்னை சில வெப்சைட்ல இருக்கிறோம், நான் அதுக்கும் தனியா லிங்க் கொடுத்துறேன். அதே மாதிரி நம்ம கிட்ட டூ யூ நோ புக்ஸ் தனியா ஹார்ட் காப்பியா, ஓகே, தமிழ் மொழி இங்கிலீஷ் மொழி தனித்தனியாவே இருக்குது. அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இறுதி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச் லான்ச் பண்ணுவோம், ஃபுல் டெஸ்ட் மேட்ச். அதை ஆஃப்லைன்ல அட்மிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், ஆன்லைன் அட்மிஷன் மட்டும் தான் வச்சிருக்கோம், அதுவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இறுதி சுற்று 2.0 அறிவிப்பு இந்த 2 நாட்கள் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது என்னங்கிறது டீட்டெயிலா அடுத்த வீடியோல பேசலாம். ஓகே, எப்படி பர்ச்சேஸ் பண்ண, கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா நீங்க எதையாவது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப தமிழ் மீடியம் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அமௌண்ட் அதுல என்ட்ரி ஆயிரும், 75 ரூபீஸ் என்ட்ரி ஆயிரும். 75 ரூபீஸ் உங்களுடைய ஸ்டூடெண்டோட நேம், உங்களுடைய இமெயில் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், மெயினா மொபைல் நம்பர் கேர்ஃபுல்லா கரெக்டா கொடுங்க. நிறைய பேர் தப்பா கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அது வரதான் இது வரதான் கேட்காது. ஓகேங்களா? கரெக்டா 1 to 2 செக் பண்ணிட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓகே, இங்கிலீஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி 75 ரூபீஸ் ஆட் ஆயிரும். அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஓகே, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ், இது வந்து நார்மலா நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்கறது தான். அதனால சார் கொஸ்டின் பேப்பர் எனக்கு எங்களுக்கு எதுக்கு சார் பாஸ்போர்ட் சைஸ் போட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. வெப்சைட்ல நார்மலா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது வந்து நம்ம புக்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்கிறதால இதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அல்டர்நேட் இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, முடிஞ்சா அதையும் வாட்ஸ்அப் நம்பரா கொடுத்துக்கோங்க, ஃப்ரெண்ட் நம்பரோ யாரோ நம்பர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிவ்யூ ஒரு தடவை பார்த்துட்டு பை நவ் ஆப்ஷன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆயிடும். ஜிபே, போன்பே எதுலனாலும் பே பண்ணிக்கோங்க. சரிங்களா? பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்க, பண்ண உடனே எனக்கு வரதுங்கிறத நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எங்க டீம் வந்து ஒரு 4 hours 5 hours அந்த ரேஞ்சில் தான் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, ஸ்பெட்ஷீட்ல தான் பார்த்தாரு. நீங்க பே பண்ணிட்டு ஒரு 1 டே வெயிட் பண்ணுங்க. நீங்க மார்னிங் பே பண்ணீங்களா, ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஈவினிங் வரைக்கும் வரலன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஓகே, கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கு, லாஸ்ட் 3 1 அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதனால கால் பண்ணிக்கணும், நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? வராத பட்சத்துல 1 டே வெயிட் பண்ணி வராத பட்சத்துல, ஓகேங்களா? பிடிஎஃப் வடிவில் வாட்ஸ்அப்லயே அப்படின்னா இமெயிலே அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ரைட்டா, ப்ரீவியஸ் ரிவிஷன் நல்லா பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் ரிவிஷன் எப்படி இருக்குங்கிற ஒரு மாடலை காமிச்சிடறேன். அது 2022 நான் ஒரு மாடலை காமிச்சேன். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனித்தனியான ஃபைல் தான், ஓகேங்களா? ஒரே ஃபைல் இருக்காது. ஓகேங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023ல 1500+ கேள்வி இருக்குது, 2000 கேள்விகள் தான் இருக்குது. ஓகேங்களா? மொத்தமா பிசிக்ஸ் இந்த மாதிரி இண்டெக்ஷனை கொடுத்துருவோம். ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியா பிரிச்சு, அதுலயும் பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜியாகிரபி தனித்தனியா கொடுத்துருப்போம். பேஜ் நம்பர், இண்டெக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வேற சொல்லிடுறேன், பிசிக்ஸ் தவிர்த்து சயின்ஸ் தவிர்த்து இப்ப பாருங்க, இது வந்து ஒரு எஸ் கெமிஸ்ட்ரி சாரி ஜியாகிரபி கொஸ்டின். எந்த எக்ஸாம்ல கேட்டாங்க, ஓகேவா? இண்டெக்ஸ்ல எனக்கு ஹெட்டரே கொடுத்துருப்போம். எந்த எக்ஸாம்ல கேட்டாங்க முத கொண்டு நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? மேட்ச் தான் ஃபாலோயிங் எல்லா கொஸ்டின்ஸுமே. ஓகேங்களா? ஏன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஜிஎஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? இதுதான் இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் மீடியமும் இதே மாதிரியே ரெடிட்டோ, சேம் மாடல் தான். ஓகேங்களா? தமிழ் மீடியமும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ரெடி ஆயிருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு ஒரு மாடல் காமிச்சேன், இதே தான். ஓகேங்களா? அதே மாதிரி இண்டெக்ஸ்,
ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியாக பிரித்து தமிழே அதே க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேஜ் மட்டுமே ஒரு 300 பேஜ் இருக்குது. ஓகேங்களா? இந்த எல்லா க்வெஸ்சன்ஸையும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ரைட்டா? லாஸ்ட்டு மேக்ஸ் கூட இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம இறுதிச்சு 2.0 வீடியோவில் நம்ம அடுத்து ஒரு 2 டேஸ் நம்ம சந்திக்கலாம். ஓகேண்ணா? தேங்க்யூ.